இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாந்திரிக ரீதியான பிரயோகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தகடு தகடுன்னா தகடு தாந்திரிகம்னு பேர் தகடுங்கிறது வந்து நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்கக்கூடாது இது யந்திரம்னு சொல்ல முடியாது தகடுங்கிறது இப்படி நீங்கள் ஆட்டினீங்கன்னா கடகட கடகடன்னு ஆடும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி தகடுகள் வந்து காப்பரில் வாங்கிக்கிறது விசேஷம் இதுக்கு அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறவங்க அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட நீங்கள் துன்பத்தில் இருந்தாலும் சரிங்களா எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு துன்பத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த தாந்திரிக பிரயோகம் உங்களுக்கு உதவி செய்யுங்க சரி இப்போ நம்ம ஒரு இன்னொரு விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போ இந்த மாதிரி துன்பங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குன்னா இப்போ இந்த தாந்திரிக பிரயோகத்தோடு சேர்த்துட்டு உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தையும் தயவு செய்து பார்த்துக்கோங்க இதை நீங்கள் என்கிட்ட வாங்கன்னு நான் யாரையுமே கூப்பிட்றதில்ல விருப்பப்படுறவங்க வருவீங்க வராதவங்களை பற்றி கவலை இல்லை பட் உங்களுக்கு பிடிச்ச வந்து ஜோதிடர்கிட்ட போய் போய் பார்த்துட்டு உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா நவகிரக அரசர்களோட பிரீதியவும் நீங்கள் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து இதையும் நீங்க பண்ணும்போது டக் டக்குன்னு வெளியே வந்துடலாம் அன்பர்களே இது அனுபவபூர்வமான உண்மை பல பேர் ஜெயிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணமும் அதுவே அப்படிங்கும் பொழுது இப்போ நீங்க இதை என்ன பண்ணணும் அந்த காரிய தகடுன்னு எடுத்து வச்சுக்கலாம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா தகடு வாங்கிக்கலாம் தகடு இல்லைன்னா காப்பர் தகடு எடுத்து வச்சுக்கலாம் அதை ஒரு சின்ன சைஸ்ல எடுத்து வச்சுக்கோங்க இந்த சின்ன சைஸ்ல எடுத்து வச்சுட்டு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா அமாவாசை பௌர்ணமி தேய்ப்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி காலங்களில் பஞ்சமி தேதிகள்லயும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மனசார நினச்சிட்டு நீங்கள் மனசார நினச்சிட்டு காளி தேவியை மனசார நினச்சிக்கணும் இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளாக முக்கோணமாக இப்படி வரைஞ்சிக்கோங்க இந்த முக்கோணமாக வரைஞ்சிட்டு மேலே என்ன பண்ணுங்கள் திரிசூலம் மாதிரி இப்படி வரைஞ்சிக்கோங்க இந்த இடத்துல ஒரு திரிசூலம் இங்கே ஒரு திரிசூலம் இந்த இடத்துல ஒரு திரிசூலம் போட்டுக்கோங்க நடுவில் என்ன பண்ணுங்க ஓம் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம் இல்லை தமிழில் ஓமுங்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இதை நீங்கள் போட்டுட்டு இதை நீங்கள் எதனால் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யந்திர ஆணின்னு கிடைக்கும் இல்லை என்னால் யந்திர அணிலாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் ரேனால்ஸ் லெட் இருக்கும் இந்த பழைய லெட்டு எதாவது இருந்ததுன்னா அந்த லெட்டை எடுத்துட்டு மனசார பயபக்தியோடு இதெல்லாம் போட்டு ஓட்டை போட்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கும்பொழுது பொழுது மனசார பயபக்தியோடு அந்த ஃபோன்லாம் பேசிகிட்டே வரைகிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அதனால் சுவாமிக்கு உள்ள மரியாதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சுவாமியை மனசார நினச்சிட்டு இதை நீங்கள் வரையணும் இதை வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் வரைஞ்சி பாருங்கள் இதை வரைஞ்சி பார்த்துட்டு இதை நான் ஒரு குருவாக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதனால் சித்திக்கும் அதனால் இதை நீங்கள் மனசார இதை வச்சுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை வரைஞ்சிண்டு அதை கொண்டு போய் அதில் நீங்கள் வரைஞ்சி பார்த்துட்டு அது கரெக்டாக வர்ற பட்சத்தில் அதை பெரிய இதில் வரைங்க இதை வரைஞ்சிட்டு நீங்கள் மனசார நீங்கள் உள்ளே செய்ய வேண்டியது என்னன்னா வேப்பை எண்ணெயை தேய்ங்க இந்த வேப்ப எண்ணெயை தேய்ச்சிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க பச்சை கற்பூரம் கொஞ்சம் கூட அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கிறது அந்த பச்சை கற்பூரத்தை நடு இதில் போட்டுடுறது இந்த ஓமில் போடாமல் அந்த கூம்பு மேலே போட்டுருங்க அந்த இந்த இது ட்ரையாங்கிள் வர்ற இடத்துல அந்த கூம்பு மாதிரி இருக்கிற இடத்துல அதில் மேலே வச்சுருங்க இதில் நீங்கள் மனசார வச்சுக்கிறதும் அதே மாதிரி இந்த சைடில் அந்த சூளத்து பக்கத்தில் ஒரு இதுவும் வைக்கிறதும் இந்த இடத்துல ஒரு இதை வைக்கிறதும் இதை நீங்கள் மனசார வச்சுட்டு எரிய விடுங்க இதை மனசார எரிய வச்சுட்டு நடுவில் அந்த ஓமுன்ருக்கிற இடத்துல ஒரு எலுமிச்சம்பளத்தை ரெண்டாக வெட்டி அதுக்கு நடுவில் வந்து குங்குமத்தை போட்டுருங்க இந்த குங்குமத்தை போட்டுட்டு நடுவில் வச்சுருங்க அன்பர்களே இப்போ நீங்கள் மனசார நினைக்க வேண்டியது யாரை மனசார நினச்சிக்கணும்னா உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு எந்தெந்த காளியை பிடிக்குமோ இல்லை துர்கையை பிடிக்குமோ இதெல்லாம் நான் குறிப்பாக உங்களுக்கு யாரை சொல்லுவேன்னா பத்ரகாளியை வழிபடுங்கள்னு சொல்லுவேன் பத்ரகாளியவோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூழினியவோ இல்லைன்னா டாக்கினியவோ வழிபடுங்கன்னு சொல்லுவேன் பட் நீங்கள் பத்ரகாளியை வழிபடுறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அப்போ நீங்கள் பத்ரகாளியை மனசார நினச்சிட்டு ஓம் க்ரீம் காயே ஸ்வாஹா ஓம் க்ரீம் காயே ஸ்வாஹா ஓம் க்ரீம் காயே ஸ்வாஹா அப்படின்னு மனசார நினச்சிக்கிறது இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய உங்கள் விநாயகரை மனசார நினச்சிக்கிறது விநாயகரை நினச்சிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருகம்புல் எடுத்து விநாயகருக்கு போட்டுறது அதே மாதிரி எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்போ அந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது அந்த குலதெய்வத்தை மனசார கூப்பிட்றது அதுக்கப்புறமா இந்த பத்ரகாளியை மன மனசார நினச்சிக்கிறது இதில் இன்னொரு பிரயோகமும் உண்டு ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிட்டு பத்ரகாளி தேவிகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லலாம் இது மலையாளம் மறுபடி கூப்பிடக்கூடிய மெத்தட் இதை நீங்கள் மனசு மனசார கும்பிட்டுண்டே நீங்கள் அந்த தீபத்தை மனசார கண்ணம் மூடிட்டு நீங்கள் மனசார நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எனக்கு எல்லா செல்வங்களும் அள்ளித்தா பத்ரகாளி அம்மா அப்படின்னு நினைக்கணும் நீங்க நினைக்கலாம் என்னடா பத்ரகாளி போய் செல்வத்தை தருவாளா அப்படின்னு நினைக்கிறேன் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கே புரியும் நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள்ல இருந்தாலும் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெற்கு திசை நோக்கி உட்காந்துக்கணும் நீங்கள் உடனே என்ன நினச்சக்கூடாது ஏதோ வாஸ்து போலன்னு நினச்சிக்காதீங்க இது வாஸ்துலாம் கிடையாது அது பேர் எம திசைன்னு பேர் சரிங்களா அப்போ இந்த தாந்திரிக பிரயோகத்தில் இது பேர் அதுதான் அப்போ நீங்கள் தெற்கு திசை நோக்கி நீங்கள் உட்காந்துண்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் இந்த பூஜையை செய்யுங்க இதை இதை பண்ணிவிட்டு விளக்குகள் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த விளக்கு எந்த இதில் வேணா வச்சுக்கலாம் ஏன்னா விளக்குக்கு திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா மேல் திசை தான் நீங்கள் கிழக்கு பார்த்து மூக்கு வச்சாலும் சரி மேற்கு பார்த்து வச்சாலும் சரி அது திசை எங்கே நிற்கிது மேல் நோக்கி தான் நிற்கிது சரிங்களா அந்த மேல் நோக்கி இருக்கிறது தான் அகம் அதுதான் அகம் பிரம்மாஸ்மி சரிங்களா அதனால அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம் பட் அந்த திசை உட்காரக்கூடிய யம திசையை நோக்கி உட்காந்துக்கிறதும் இதை உட்காந்துன்னு நீங்கள் மனசார பூஜைகள் செய்கிறதும் இது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாட்களில் செய்கிறதும் இதோடு சேர்த்து நீங்கள் வந்து விடாமல் எமகண்ட நேரத்தில் இந்த எமகண்ட நேரத்தில் விடாமல் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சுட்டே வரும் பொழுது இந்த யந்திரம் இருக்கிறத கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க இதை மொ தொடர்ந்து நீங்கள் ஒரு எட்டு வாரங்கள் செய்யும் பொழுது அந்த பிரச்சனையில் படிப்படியாக விலகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம்னா ஒரு பெண்ணாக இருக்கேன் இதை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இதில் அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து அதை செய்யக்கூடாத நண்பர்களை அந்த அஞ்சு நாள் விட்டுட்டு அது ஒருவேளை அந்த தட்டி போயிடுதுன்னா கவலைப்பட வேண்டாம் இதை நீங்கள் செய்யுங்க இதுக்கு நைவேத்தியம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பானகம் கரைச்சி வச்சுக்கோங்க அதே அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு பாயசம் கரைச்சி வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் கரை எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து எள் உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க கடையில் வாங்காதீங்க தயவு செஞ்சு நீங்களே செய்யுங்க இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு படையல் போட்டுட்டு நீங்கள் செய்யும்பொழுது என்ன ஆகும்னா எப்பேற்பட்ட துன்பங்களில் நீங்கள் இருந்தாலும் அந்த எள்ளை வந்து இந்த உருண்டையை நீங்கள் சாப்பிடக்கூடாது இந்த உருண்டையை கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்துலேயோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தூவி விட்டுருங்க அந்த எறும்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டுக்கும் இதை நீங்கள் செய்ய செய்ய எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்கள் விலகி ஓடும்ங்கிறதுல எந்தளவும் மாறுபட்டு இல்லை இது எதிரிகள்னாலேயோ நாளையோ சில விஷயங்கள் உங்களுக்கு செய்யப்பட்டிருந்தாலோ தவறான சிந்தனைகள் இருந்தாலோ திருஷ்டி தோஷங்கள் இருந்தாலும் இது வந்து காத்து நிற்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சுய ஜாதகத்தையும் பார்த்து அதுக்குள்ள பரிகாரங்களையும் வழிபாடுகள் மூலமாக செய்யும் போது நீங்கள் வெற்றி நிச்சயங்கிறத சொல்லிவிட்டு அதே மாதிரி விஜயதசமி இதில் வந்து நம்ம ஒரு சிறப்பான விஷயங்கள் செய்ய போகிறோம் அதில் வந்து யார் யாரெலாம் கலந்துக்கிறீங்களோ ஆன்லைன் மூலமாக கலந்துக்கிறீங்களோ அது மூலிகை தாந்திரிகம் சம்பந்தமாகவும் சில விஷயங்கள் வந்து நம்ம உங்களுக்கு தரப்போகிறோம் அதில் வேணும்னு கலந்துக்கிறவங்க வந்து தாராளமாக எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இல்லை ஃபோன் பண்ணி கேட்கலாம் அதுக்கு எளிமையான சின்ன கட்டணங்கள் வாங்கி தான் பண்ணுறோம் இலவசம் ஏன் பண்ணலைன்னா அதில் நம்ம கொடுக்கக்கூடிய பொருளுக்கு வந்து அதுக்கு விலையே கிடையாது நண்பர்களே அது உங்கள் வீடு தேடி வந்துடும் நேராக இருக்கிறவங்களும் நேராக வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தகவல் வேணுன்றவங்களும் தாராளமாக கூப்பிட்டு கேட்கலாம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்